வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நான் கேரட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காமிக்கிற இந்த கப் அளவு ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதே அளவு ஒரு கப் சர்க்கரை, ரெண்டு மடங்கு பால், அதாவது ரெண்டு கப் அளவு பால். ஃபஸ்ட்டு வாணலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இதில் வேணும்னா நம்ம லவங்கப்பட்ட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதில் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். முந்திரி திராட்சை நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் சொன்ன கப் அளவு ரெண்டு கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணுறேன் நான். பால் வந்து சூடாகி கொதி வரும்போது சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன அளவு ரவை எடுக்கிறோமோ அதே அளவு தான் சர்க்கரை. எந்த அளவு ரவை எடுக்கிறோமோ ரெண்டு மடங்கு பால். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறிக்குங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ரவையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை போட்டு கிளறும் போது நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கிளறிக்குங்க. ஒன்ஸ் நம்ம வறுத்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ துருவி வச்சுருந்த கேரட், இதுக்கு நான் எடுத்திருக்க கேரட் அளவு வந்து ரெண்டே ரெண்டு கேரட்டு தான். ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கேரட்டு தான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ரவையோட சேர்த்து நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிடுங்க. நல்லா பாலும் ட்ரை ஆகி நமக்கு கேசரி மாதிரி ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணலாம். அதாவது ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் விட்டோன்னா வாணலில் ஒட்டாமல் நமக்கு கேசரி நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிட்டா கேசரி, அதாவது கேரட் பால் கேசரி ரெடி. இது பசங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கேரட்டும் மில்க்கும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.